ரொம்ப நல்லது செய்ய போறார். குடும்பத்துக்கெல்லாம் ஒற்றுமை கொடுப்பார், நண்பர்களுக்கெல்லாம் ஒற்றுமை கொடுப்பார். உங்கள் குழந்தைகள் நீங்க சொல்றதை கேட்கற செய்யற வேலைக்கான பலன் கிடைக்குது. ஆன் டைம்ல செஞ்சீங்க, ஜெயிச்சிருங்க. மிகப்பெரிய தொழில் வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை குடும்ப விருத்தி எடுத்த முடிவை ஜெயிக்கிறீங்க. குடும்பத்துல சுபகாரியம் நடக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல ஹேவலா ஸ்டேஷன் பக்கத்துல ஜான்கிற ஒரு மெயின் ரோட்ல இருந்து உங்களோட பேசிட்டு இருக்கு. குரு வந்து ரிஷபத்துல வக்கரம் அடைகிறார். இந்த வக்கர குரு மிதுன ராசிக்கு என்ன பண்ண போறார்? அக்டோபர் 9ல இருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் மிதுன ராசிக்கு 12ஆம் வீட்டுல. அப்ப மிதுன ராசி 12ஆம் வீட்டுல குரு வக்கரம் அடைஞ்சா நல்லதா கெட்டதா? அதுல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல 51 நாள், ரோகி நட்சத்திரத்துல 67 நாள், மொத்தமா 118 நாட்கள். இதை வந்து நான் ரெண்டு நட்சத்திரமா பிரிச்சு, ஏன்னா செவ்வாய் சாரம்ங்கிறது 12ஆம் வீட்டுல அது ஒரு பலனை தரும், சந்திரன் சாரங்கிறது 12ஆம் வீட்டுல அது வேறு பலனை தரும். ஆக இரண்டு பலனாக மாத்தி உங்களுக்கு பியூட்டிஃபா தரப்பாரு. அதுக்கு நான் நம்மள எப்பொழுது உங்களுக்கு சொல்றதா, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க. எனக்கு அனைத்து வீடியோக்களையும் பாருங்க. ஜோதிடத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அழகான ஜோதிட தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மனத்தெளிவு, உற்சாகம், இதுலயும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எங்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா இப்ப நாம எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம உணர முடியும். இப்ப நான் சிங்கப்பூர் வந்துட்டேன். ஆக்சுவலா நான் மனசுல சிங்கப்பூர் வரணும்னு நினைச்சேன், திரும்ப ரீசெட்டில் ஆகணும். நான் ரீசெட்டில் ஆயிட்டேன். இந்த வில் பவர், இந்த நம்பிக்கை நம்ம மனதில் இருந்தால் அது நடக்கும், நம்ம மனதில் இல்லைன்னா நடக்காது. ஆகவே நான் உங்களுக்கு ஒரு வில் பவரையோ ஒரு கிளாரிட்டியோ உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. இப்ப முதல் 51 நாட்களுக்கான பலனுக்கு போறோம். அது தேதி பிரகாரம் 9 அக்டோபர் 2024 - 28 நவம்பர் 2024 வரைக்கும் மிருகசீரிஷம் 2வது பாசத்திலும் 1வது பாசத்திலும் உங்களுடைய 6-க்கும் 11 செவ்வாய் சாரத்தில் குரு இருக்கிறது 12வது வீட்டில். என்ன செய்ய போறான்? 12வது வீட்டில் குரு வக்கரம் ரொம்ப நல்லது செய்ய போறான். ஏன் அப்படின்னா குரு விரயத்தில் விரயத்தை தருவான். 7-க்கும் 10-க்கும் 12 வீட்டில் மறைஞ்சிட்டான்னா வாழ்க்கையில் குடும்பத்தில் சிக்கல், தொழில சிக்கல், அதிக செலவு, பண இழப்பு, நேர இழப்பு, இரவு நேரங்கள் நன்றாக இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பார்ட்னரோட சரியா இல்ல, நண்பரோட சரியா இல்ல, இல்லறத்துல சரியா இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். இப்ப என்ன ஆகுது, குரு வக்கரமாச்சுன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் பலன் கிடைக்கும். இப்ப பலனா என்ன நடக்கும் போது நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சில சனி வந்து 9ல வந்து வக்கரமா இருக்காரு, அப் டு வந்து 15th நவம்பர், அதையும் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ராகு கேதையும் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த குரு பத்தி நான் உங்களுக்கு அப்படியே சொல்ல பாருங்க. என்ன பண்ண போறாரு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் செய்ய போற முக்கியமான காரியம் என்னன்னா, குடும்பத்துக்கு ஒற்றுமை கொடுப்பார், நண்பர்களுக்குள்ளார ஒற்றுமையை கொடுப்பார், குழந்தைகளுக்குள்ளார ஒற்றுமையை கொடுப்பார், கூட்டாளிகளுக்குள்ளார ஒற்றுமையை தருவார். வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் சுபகாரியங்கள் எதிர்பார்த்தா அது நடக்கும். கல்யாணம், வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு, இந்த 51 நாளில். அப்போ முயற்சிச்சிங்கன்னா அதை நீங்கள் அடையலாம். அதே மாதிரி டைம் வீணாக வேஸ்ட் ஆகாது. எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கும். பித்திருக்கல சொல்லும் இல்லையா, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதான் 12வது வீட்டில் குரு வக்கரம் செவ்வாய் சாரத்தில். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்க, லாபம் சம்பாதிக்கிறீங்க, முயற்சி எவ்வளோ முயற்சிக்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி கிடைக்குது, எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு வெற்றி கிடைக்கும். அப்ப கண்டிப்பாக இந்த 51 நாட்கள்ல இது கூட்டாளிகளாலையும் நண்பர்களாலையும் தொழில் விடுத்திலேயே அருமையா. சரி, பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கும்னா, போட்டியில ஜெயிக்கலாம், பொறாமையை சரி பண்ணிக்கலாம், உடம்பை சரி பண்ணிக்கலாம், குடும்ப சிக்கல்களை சரி செய்து கொள்ளலாம். ஓரளவுக்கு பர்சனல் லைஃபுக்கு நன்றாக இருக்குது. அது ஒரு இன்பகரமான காலம்னு சொல்ல முடியாது, ஒரு வெற்றிகரமான காலம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு மனைவிக்கு சின்ன சிக்கல் இருந்ததுன்னா சரியா போயிருது, திரும்ப ஒற்றுமை அடைஞ்சறீங்க. உங்கள் குழந்தைகள் நீங்க சொல்றதை கேட்கறாங்க, பெரியவங்க நீங்க சொல்றதை கேட்கறாங்க, உங்களுக்கு பெரியவங்க ஒற்றுமை கிடைக்குது. லைஃப்ல நீங்க நல்லா டிராவல் ஆகிறதுக்கான ஒரு அருமையான சூழல் இந்த 51 நாள்ல உங்களுக்கு உருவாகும். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து விரய குரு என்ன பண்ணிருப்பான், டைம் வேஸ்ட் பண்ணிட்டான், பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டான், காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டான், காரியத்தை கெடுத்துட்டான், உறவு சிக்கலை கொடுத்தா நம்ம சொல்றோம் இல்லையா, அது எல்லாம் சரியாயி டைம் மிச்சமாது, செய்யற வேலைக்கான பலன் கிடைக்குது, ஆன் டைம்ல செஞ்சீங்க, ஜெயிச்சறீங்க, வெற்றி அடைறீங்க, நிம்மதியா இருக்கீங்க, குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது, சுப விருத்தி நன்றாக இருக்குது, வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது. இந்த 51 நாட்கள்ல சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஒரு விருத்தி நோக்கிய பயணத்துல நீங்க டிராவல் பண்ணலாம். அப்ப இந்த 51 நாட்கள் நீங்க வண்டி ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியர் போற மாதிரி இருக்கும். இந்த 51 நாட்கள் மிகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அற்புதமான 51 நாட்கள் மிதுன ராசிக்கு இந்த 51 நாட்கள். ஆனா ஒரே ராசி நண்பர்களே, இந்தியால மட்டுமே 10 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. அப்ப இது 10 கோடி பேர் இந்தியா இருக்கிற ஜனங்களுக்கான பொது பலன். உங்க ஜாதகத்தையும் நல்ல அஸ்ட்ராலஜர் பாத்துங்க, இல்லைன்னா நம்ம பார்ப்போம். நான் உங்களை இன்வைட் பண்ணல, முடியலனா மட்டும் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு இன்விடேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க சீரியஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனா அவசியம் என்னுடைய கைடன்ஸ் இருந்தா உங்களுக்கு நல்லதுன்னா உடனே மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்றேன். அடுத்த பையன் நண்பர்களே, இப்ப 2வது பாட்டுல போறோம். அதாவது நவம்பர் 28ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்குமான 67 நாட்கள் குரு வந்து ரோகி நட்சத்திரம், அதாவது சந்திரன் அங்க உச்சம், அந்த உச்சம் பெற்ற சந்திரனுடைய நட்சத்திரத்துல குரு ரிஷப ராசியில, உங்கள் ராசிக்கு தன குடும்பாதியுடைய நட்சத்திரத்தில் குரு, கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லா இந்த 67 நாள் இருக்கும். அப்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்கிற போது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, எனக்கு ஒரு வித்தியாசமான தியானம் தெரியும், அது எந்த லாங்குவேஜ்லயும் எந்த மதத்திலையும் இது வரைக்கும் யாரும் சொல்லி தரல. சோ நான் வந்து மனதை தெளிவுபடுத்துறக்கும்
நான் என் மனைவி உருவாக்குனது. மனதை தெளிவுபடுத்துறோம், இலக்கை அடையிறோம், நிம்மதியா இருக்கிறோம், நல்ல கணவனா இருக்கிறோம், நல்ல அப்பாவா இருக்கிறோம், நல்ல மனிதனா இருக்கிறோம், பெருத்த வெற்றி அடைகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். யூ வில் பிகம் கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. ஒரே ஒரு இடத்துல 5 to 15 மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே மாதத்துல உங்கள் மனது 11 மடங்கு உறுதியடைந்து தெளிவடையும். 2வது மாதத்துல அது 25 மடங்காக மாறும். 3வது மாதத்துல அது 50 மடங்காக மாறும். ஒரே மாதத்துல உங்களுக்கு உங்கள் இலக்கு 50% தெளிவா தெரியும். 2வது மாதத்துல உங்கள் இலக்கு 100% தெளிவா தெரியும். 3வது மாதத்துல உங்கள் வாழ்க்கை இலக்கு அட்டகாசமா 200% தெளிவா தெரியும். இலக்கை நோக்கி பயணம் ஆரம்பிச்சிடும். 6வது மாதத்துல இலக்கை அடைந்திருக்கலாம். ஒரு 200-500% ஜெயிச்சிருந்தாலும் ஆச்சரிய பிறக்க இல்லை. ஒரு வருடத்தில் 5 to 15 மடங்கு கேரண்டி. இதை நான் சொல்லித்தர போறேன். இதுக்கு சார்ஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை விட முக்கியம், உங்க ஜாதகத்துல அது கத்துக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு நான் கத்துத்தர போறேன். உங்களுடைய வெற்றியில உங்களுடைய லாபத்துல 10% பங்கு எனக்கு சட்டப்படி. அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா அதை உங்களுக்கு கத்து தர போறேன். ஏன்னா ஒரு அற்புதமான பொக்கிசத்தை ஒரு குறைந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தரணும்னு எனக்கு தோணல. என்னுடைய ஐடியாவே ஒர் 1000 பேர்த்த ஜெயிக்க வச்சுட்டு நான் நிம்மதியா உட்காந்துக்கு போறேன். அதுபோக இது பணக்காரருக்கு மட்டுமில்ல, பணக்காரராக மட்டுமில்லை, ஏழைகளுக்கும் நடுத்தர குடும்பத்துக்கும் இதை சொல்லித்தரத்தான் போறேன். மேக்சிமம் 1000 பேர்த்து தான் சொல்லித்தரதா இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இன்னொரு 2-3 இயர்ஸ்ல இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பர்சனல் லைஃப்ல செட்டில் ஆகலான் இருக்கேன். நம்ம தியானம் பண்ணணும், இலக்கை அடையணும், நிறைய புக்ஸ் எழுதணும், எங்காச்சும் ஐலாண்ட்ல போய் உட்காந்துட்டு கடலை பார்த்து தியானம் பண்ணணும், அல்லது ஆற்றை பார்த்து தியானம் பண்ணணும், நீர்நிலைகளை பார்த்து தியானம் பண்ணணும். ஸோ வித்தியாசமான பல ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை செய்யணும். என்னுடைய குழந்தைகளோட டிராவல் பண்ணணும். மேபி ஏதாச்சும் புதுசாக ஒரு நல்ல ஒரு என்னை புரிந்து கொண்ட யாராச்சும் இருந்தாங்கன்னா, பிகாஸ் ஐ எம் 16 ஆகும். ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் எனக்கு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக உடல் பலத்துக்காக என்னை கவனிச்சுக்கிறதுக்கு ஐ நீட் அ பர்சன் வெரி குட் ஃப்ரெண்ட். என்னுடைய குழந்தைகளுக்கு சேர்த்து அப்படி ஒரு ஆணி வேறு மாதிரி இருந்து என்னை யாராச்சும் நகத்துறதுக்கு யாராவது தயாராக இருந்தால் அவங்களோட சேர்ந்து நான் டிராவல் ஆகும். ஐ கான்ட் ஒர்க் மோர் தென் 2 இயர்ஸ் ஹியர் ஆஃப்டர். ஸோ அதனால யாராச்சுக்கு எங்கள்கிட்ட தியானம் கற்றுக்கணும், ஜாதகம் பார்க்கணும், யூ ஆர் வெல்கம். ஃபைன். இப்போ இந்த பலன் 67 நாள் பலனுக்கு வரேன். இந்த 67 நாட்கள் எப்படி இருக்க போதுன்னா, அந்தஸ்து உயருது, மரியாதை உயருது, செல்வம் செல்வாக்கு பணம் கிடைக்குது, ஃபேஸ் வேல்யூ எக்ஸ்ட்ராடினரி, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்குது, சுபவிருத்தி இருக்கு, சுப காரியங்கள் நடக்குது, சொத்து வாங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, வண்டி வாகனங்கள் தேடலாம், வாங்கலாம், கல்வியில விருத்தி இருக்கு, கடனை அழிக்கலாம், போட்டியில ஜெயிச்சிடலாம், புதிதாக கடன் வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பினால் ரிஸ்க் எடுக்கலாம். எதற்கும் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் எடுக்கலான்றத நீங்க கண்ணுபடி ரிஸ்க் எடுங்க. ஜாதகத்தில் ஒரு 50% ஜெயிக்கலான் இருந்தா நீங்கள் 200-300% ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. முயற்சித்தால் முயற்சிக்கல நம்ம கல்லு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கல்லு கிடக்குது, அதை யாராச்சும் எடுத்து வைக்காத வரைக்கும் அந்த கல் அங்கேயேதான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய மனது கல்லு மாதிரி இருந்துட்டு நான் முன்னேற மாட்டேன்னு ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா நீங்க என்னைக்கும் முன்னேற மாட்டேங்க. இதே நிலையில தான் இருக்க போறேன், இன்னும் தாழ்ந்து போயிருவீங்க. ஆகவே மனதை உயர்த்துங்கள். நீங்க வந்து இப்ப நல்லா நிறைய இழந்துட்டு திரும்ப மீண்டு வந்துட்டேன். மனைவி தவறிட்டாங்க, அவ்வளவுதான். I'm dead. Completely, I'm zero. திரும்ப மீண்டு வந்துட்டோம். ஒரே உடம்புக்குள்ளார ரெண்டு உயிர் வாழ்றதா கற்பனை பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனைவி உள்ள ஃபீல் பண்ணுற போது ஐம் கோயிங் ஆன். அப்போ அது மாதிரி தன்னம்பிக்கையோட மீண்டு வந்தால் இந்த 67 நாட்களில் ஒரு புது மனிதனாக நீங்கள் உருவாகி அடுத்து இன்னும் கிரேட்டான விஷயம் இருக்கு. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஆல்ரெடி சனி வக்க நிவர்த்தி ஆகிட்டார் நவம்பர் 15. நெக்ஸ்ட்டு மார்ச் 29 சனி பேச்சு. 2025 தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்க போகிறார். மிகப்பெரிய தொழில் வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது ஒரு அருமையான எதிர்காலத்தை நீங்க இந்த 28 நவம்பருக்கு பிறகு உருவாக்கலாம். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை குடும்ப விருத்தி எடுத்த முடிவை ஜெயிக்கிறீங்க. சொத்து விருத்தி சுகவிருத்தி வந்துருது. குழந்தைங்க நன்றாக இருக்காங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது. பார்ட்னர்ஸ் அருமையா இருக்காங்க. லைஃப் பார்ட்னர் அருமையா இருக்காங்க. நண்பர்கள் அருமையா இருக்காங்க. பொழுதுபோக்கு நன்றாக இருக்குது. திறமை ஜெயிக்குது. உழைப்பு ஜெயிக்குது. தொழில் அண்ட் பர்சனல் லைஃப் போத் எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் பயன்படுத்தி கொள்ளணும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இது கலிகாலம். நம்ம சுத்தி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்களா ஒரு ஸ்டெப் அப் பண்ணாமல் நீங்களா முன்னேற வர முடியாது. ஆகவே நல்ல அஸ்ட்ராலஜி பாருங்க, மெடிடேட் பண்ணுங்க, சாமி விடுங்க, டிராவல் பண்ணுங்க, இல்லையா என்னை காண்டக்ட் பண்ணுங்க. 5-15 மடங்கு ஜெயிக்கணுமா, நான் உங்களுக்கு வழிகாட்டு. வித் இன் எ இயர் சாத்தியம். வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி போறோம். எக்ஸ்ட்ராடினரி. கடைசி ஒரு தியானத்தை கத்துக்கிற பொழுது அதை பத்தி நம்ம தனி வீடியோ சொல்றேன், நீங்க பாருங்க. அதாவது அட்டகாசமா தனியார் வீடியோ போட போறோம். அந்த வீடியோ பாருங்க. அதுல நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் வரும். இலவசமா என்ன பண்ண போறோம் வரும். பாருங்க நம்மளே. நன்றி.